இன்னைக்கு ஆகஸ்ட் 14. இந்த ஆகஸ்ட் 14 தேதியை பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்கள் யாருமே அவ்வளவு சீக்கிரமாக மறந்துட மாட்டாங்க. எல்லாரோட மனசுலையுமே ஆகஸ்ட் 14 தேதி அப்படின்னாவே ஒரு சந்தோஷம் வரும். அந்த ஆகஸ்ட் 14 தேதி அப்படி என்னதாங்க நடந்துச்சு சிம்பு ரசிகர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14 தேதி தான் வாலு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 3 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தலைவர் சிம்புவை திரையில் பார்த்த மகிழ்ச்சி வந்து ஒவ்வொரு சிம்பு ரசிகர்களுடைய மனசுலையுமே இருக்குங்க. அந்த தினம்தான் ஆகஸ்ட் 14 தேதி பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய வாலு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 3 வருஷமாக சிம்புவுடைய எந்த படங்களுமே ரிலீஸ் ஆகலை. 2012 போடா போடி ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த போடா போடி திரைப்படத்துக்கு அப்புறமா வாலு படம் 3 வருட இடைவெளிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனதுனால சிம்பு ரசிகர்கள் அந்த தினத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. படமும் அவங்க எதிர்பார்த்தபடி ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சது. வாலு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு, விடிவி, கணேஷ், சந்தானம் இவங்க 3 பேர்த்தோட காம்பினேஷனுமே அடிபொலியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், அப்பா மகன் சென்டிமெண்ட்டுன்னு எல்லாமே குடும்பங்கள் ரசிக்கிற ஒரு திரைப்படமாக சிம்புவுக்கு இந்த வாலு திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. சிம்பு ஹன்சிகாவுடைய லவ் சீன் ஆகட்டும், நம்ம இயக்குனர் விஜய் சந்தருடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு வாலு திரைப்படத்தில். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன தினம்தான் இன்று.